ஆனா ஒரு நியூஸ்ல கூட ஒண்ணுமே வர மாட்டேது. நாங்க டிவி பார்த்துதான் இருக்கோம். நாங்க பாவம் இல்லையா? ஏழைங்க தானே நாங்களும். நாங்க பாவம் இல்லையா? எங்களை பார்த்தா மனசெல்லாம் தெரியலையா? அவங்க புள்ளைய விட்டு அப்படியே போயிடணுமா? அப்ப எங்களுக்கு எங்க புள்ள வேணாவா? எதுவுமே தெரியாதா எங்களுக்கு? ஏதாவது சொல்லணுமா இல்லையா? யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்க சார். ஆனா நிறைய பேர் இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க, ஆனா ஒரு நியூஸ்ல கூட ஒண்ணுமே வர மாட்டேது. நாங்க டிவி பார்த்துட்டு இருக்கோம், எங்க ஃபேமிலி எல்லாருமே டிவி பார்த்துதான் இருக்கோம். ஆனா பேட்டி எடுக்கிறவங்க, நியூஸ் எடுக்கிறவங்க எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா யூடியூப்ல தான் வர மாட்டேது. ஆனா எதுவுமே வர மாட்டேது. எங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி சொன்னா எதுவுமே வர மாட்டேங்குது, நீங்க பேசுறீங்களா இல்லையா எதுவுமே வர மாட்டேங்குது. ஆனா நாங்க பேசிட்டு தான் இருக்கோம், ஆனா வர மாட்டேங்குதுன்றாங்க. ஆனா இவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அவங்க பேசி பேசி மயக்க வந்து சாப்பிடவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. நாங்க ஏதாவது பண்றது, எங்களுக்கு ஏதாவது சொல்லணும், ஏதாவது செய்யணும், ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்யவே மாட்டாங்க. அவங்க எடுக்கிறாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியும்னா இல்லையா? எதுவுமே பண்ணாம இவங்க கண்ணி விட்டாங்க. எங்களே அந்த சைடு விட மாட்டாங்க. அப்படிக்கா போங்க, அப்படிக்கா போங்க, அப்படிக்கா போங்க. தோண்டா எங்க குழந்தை அங்க விழுந்து கிடக்குது. நாங்க என்ன பண்றது? அந்த குழந்தைய ஏதாவது சொல்லுங்க, முயற்சி பண்ணுங்க. அவங்க வச்சு இது ஒரே ஒரு குழந்தை ஒண்ணு, ஒரு பையன் தலைச்சம்புள்ள, அது விழுந்துடுச்சு. அவனை போவாதடா போவாதடான்னு சொன்னேன். ஒரு பையன் போவாதடா போவாதடன்னா அவன் கேட்கவே இல்லை. அவன் எங்க சித்தி, எங்க சித்தி பையன். நான் சின்னதுல இருந்தே பார்த்துட்டு இருந்தேன் அவனை, இப்ப இல்ல. என்ன செய்யறது? எல்லாருமே வராங்க போறாங்க, ஆனா ஒரு முடிவும் சொல்லவே மாட்டாங்க. நாங்க எல்லாருமே ஃபேமிலி தான், எதுவுமே சொல்லவே இல்லை. இத வேற போட்டுட்டாங்க. அந்த சைடு போனா அந்த சைடு போக கூடாது. வீட்டுக்கு கூட போக முடியல.
வீடு ஃபுல்லா தண்ணி நிக்குது எப்படி தான் இருப்பாங்க அவங்க வீட்டுக்கும் போக முடியாது எங்கயுமே போக முடியல ரெஷும் கூட எதுமே பண்ண முடியல அவங்க பாவம் இல்லையா எப்படி இருக்கீங்க நாங்கலாம் நாட்ல பாத்தா அந்த சைடு விட மாட்டறாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க நியூஸ் அது சின்ன பிள்ளை இப்பதான் 21 வயசு தான் ஆகுது இப்பதான் ஆரம்பிக்கிற வயசு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க நீங்களாவது முடிவு சொல்லுங்க சார் ஏன்னா எங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி விடுங்க நீங்களாவது பாருங்க சார் எங்களுக்கு கொஞ்சம் அவங்க பாவம் இல்லையா எங்க நாங்க பாவம் இல்லையா ஏழைங்க தானே நாங்களும் நாங்க பாவம் இல்லையா எங்களை பார்த்தா மனுஷெல்லாம் தெரியலையா அவங்கள தெரியலையா அவங்க ஒரு குழந்தை தானே அவங்களுக்கு தெரியலையா அவங்களுக்கு அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்காது எங்க தம்பியாச்சே என்ன ஏதாவது பண்றாங்களா இல்லையா ஏதாவது சொல்லணுமா இல்லையா ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க இத வேற போட்டுறாங்க அங்க உட்காரன கூட அங்க கூட உட்கார விட மாட்டாங்க நீங்க போங்க இப்படி போங்க இப்படி போங்கன்னா என்ன சொல்றது நாங்க அப்ப எங்க தம்பியை விட்டுட்டு நாங்க அப்படியே போயிடணுமா அவங்க புள்ளைய விட்டு அப்படியே போயிடணுமா அப்ப எங்களுக்கு எங்க புள்ள வேணாவா எதுவுமே தெரியாதா எங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா இல்லையா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்களாம் பேட்டி எடுக்கிறவங்க எத்தனை இதா இருக்காங்க ஆனா நியூஸ் எதுவுமே வரல யாருக்குமே எந்த நியூஸுமே போகல பேட்டி எடுத்து பிரோஜனமே கிடையாது இவங்களாம் ஏதாவது பேசுங்க பேசுங்கன்றாங்க நாங்க வழியில இருக்கோம் எங்க கிட்ட வந்து என்ன பேட்டி எடுப்பாங்க அவங்க சொல்லுங்க அவங்க என்ன பேசுவாங்க சாப்பிடல ஒண்ணுமே இல்ல நாலு நாளா ஆயிடுச்சு அவங்க என்ன பேசுவாங்க நீங்க பேசுறீங்க பேசுறீங்க அந்த குழந்தைங்களை உங்களால காப்பாத்தி குத்தின்னு வந்து கொடுக்க முடியுமா உங்களால கொடுக்க முடியாதுல உங்களால பேசவே முடிய மாட்டாங்க பேசுங்க ஏதாவது பேசுங்க ஏதாவது பேசுங்க நான் பேசுனா பேஸ்புக்ல வருது அவ்வளவுதான் வேற யூடியூப் எதுவுமே கிடையாது யூடியூப்ல கூட நியூஸே கிடையாது கேட்டா நியூஸே கிடையாது ஒண்ணுமே சொல்லல சார் யாருமே எதுவுமே எதுவுமே சொல்லல சார் ஒருவே சொல்லலன்னா நாங்க என்ன சார் பண்றது பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சொல்றாங்க 1 hour எடுத்துருவோம் நீ எல்லாமே எடுத்து கிளியர் பண்ணி முடிச்சிடணும் இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க வேலைக்கிழமையே வந்துடுச்சு ஒண்ணுமே சொல்றாங்க கூறிய வேலை எங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லிட்டு போங்க சார் இல்ல அதையாவது ஃப்ரீ பண்ணி எங்களுக்கு விடுங்க அதையாவது எங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விடுங்க சார் நாங்க பாக்குறதுக்காவது இல்லையா மக்கள் எல்லாமே அங்க தேவையில்லாதவங்களா போறாங்க தேவையில்லாதவங்களா போறாங்க எங்களை விட மாட்டாங்க ஆனவே எல்லாம் பேசுறீங்க ஏதாவது பேசுங்க பேசுங்க என்ன பேசுறது பாதிக்கப்பட்டவங்க போய் பேசுவாங்களா அவங்க பேசுங்க பேசுங்க என் புள்ள ஊர் தண்ணியில பேசுங்கன்னா என்ன பேசுவாங்க அவங்க நாங்க குழந்தைங்க அழுகுதா உங்களை நினைச்சு நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல எங்களுக்கு உங்களுக்கு பேட்டி கொடுத்து நோக்காதான் நாங்க ஷூட்டிங் படம் எடுத்து நடத்தல நாங்க பேசிக்கா இங்கே ஒரு பேரிட நடந்திருக்கு மழை பெஞ்சிருக்கு நீங்கள் எல்லோரும் டிவியில் பார்த்துருக்கீங்க அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டும் வந்து பொறுத்தவரையில் சரிஞ்சிருக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அது பொறுத்தவரையில் சரிஞ்சிருக்கு எப்பொழுதுமே ஒரு அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் வரும்போது எப்பொழுதுமே என்னென்னா ஒரு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது அந்த ஃபோர்ஸ் உடனுக்குடனே பார்த்திங்கன்னா மீட்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுப்பாங்க
ஆனால் டிவி விஷுவல்ஸ்லேயும் நல்லா தெரிஞ்சது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா அவைலபிள் அஃபீஷியல்ஸ் அந்த நேரத்தில் வந்து வாஸ் வெரி வெரி மினிமல், ரொம்ப மினிமலான அளவே பொறுத்தவரையில் இருந்தாங்க அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா முதல் விழுந்தவங்க எடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ், ஃபர்தர் ரெஸ்பான்ஸ், சரி இமீடியட்டாக நடந்தப்போ யாருமே இல்லை ஓகே அப்படின்னு. ஓவர் பீரியட் ஆஃப் 6 hours 7 hours கழிச்சும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டேக்கன் இன் அ கேஷுவல் மேனர். ஒரு கேஷுவல் மேனரோட ஒரு பேரிடர ஒரு இமீடியட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸை நம்ம ட்ரீட் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். அந்த வகையில் முழுக்க முழுக்க இந்த திமுக அரசாங்கத்தோட மெத்தனை போக்கின் காரணமாக தான் இது ஒரு நிலைமை. அதுவும் குறிப்பாக இப்போ வந்து இவர் கிட்டத்தட்ட 2 நாட்களாக 3 நாட்களாக கழித்து தான் பார்த்திங்கன்னா அஃபீஷியல் இவங்க பொறுத்தவரில் மினிஸ்டர்ஸை பொறுத்தவரில் அதே போல் இவர் உதயநிதி ஸ்டாலின் பொறுத்தவரை இங்கே வந்தாங்க. வந்துட்டு எத்தனையோ விதத்தில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அவங்கக்கிட்ட ப்ராமிஸ் பண்ண ஜேசியில் நரேஷ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் சார்ந்திருக்கவங்க கூட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியுது மெத்தனை போக்கில் தான் அதுக்கப்புறமும் நடந்திருக்கு. அஃபீஷியல்ஸ் பார்த்துருக்காங்க, மினிஸ்டர்ஸு, கவர்மெண்ட் மிஷினரி எல்லோரும் வந்தாலும் கூட முழுக்க முழுக்க ஒரு மெத்தனை போக்குடன் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இந்த கையாளாகாத அரசு கையாண்டு இருக்கின்றது. அதனால தான் இத்தனை நாளாக அவங்க நரேஷ் அவங்களோட ஃபேமிலியும் சரி ஜெய்சிலன் அவங்களோட ஃபேமிலியும் சரி பொறுத்தவரையில் அங்கே உட்காந்துட்டு என்ன ஆச்சோ ஏது ஆச்சோ என்ற நிலைமையில் பொறுத்தவரையில் அவங்க அங்கே உட்காந்துருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. சரி இங்கே இப்போ எல்லா கவர்மெண்ட் மிஷினரி எல்லாம் வந்து பார்க்க எதிர்கட்சி சார்ந்திருக்கக்கூடிய நாங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் பிளேஸை பொறுத்தவரையில் கார்டன் டாப் என்டையர் பிளேஸ் யாரும் உள்ளே நுழைய முடியாது. சரி அவங்க சொல்கிறாங்க போக்குவரத்து நெரிசல் ஆகும், எங்களோட ரிலீஃப் எஃபர்ட்ஸில் வந்து பொறுத்தவரையில் அது வந்து டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் இங்கே தான் வந்து முகாமிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட 4.5 நாள் ஆயிடுத்து. அவங்க யாருக்குமே தகவல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் கவர்மெண்ட்லேருந்து எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக எந்த பதிலும் சொல்லலை. அவங்க இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குன்னா ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க அட்மிட் ஆகிருக்காங்க, டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 hours 3 hours ஒரு ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்குன்னா 2 hours 3 hours ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன் யார் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு ரெஸ்பான்சிபிளாக பதில் சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம், யாரும் அவங்களுக்கு எந்த வித தகவலும் தெரியல. அவங்களோட மொத்த ஆதங்கமே என்னென்னா நாங்கள் இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம் தொடர்ந்து எங்கள் பசங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா என்னன்ற விதத்தில் நாங்கள் வந்து இங்கே மனக்குழப்பத்தில் இருக்கோம், ஒரு பெரிய ஒரு துன்பத்தில் இருக்கோம், எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது கூட எங்களுக்கு டே டு டே என்ன பண்ணுறாங்க ஹவர் டவர் விட்டுருங்க அட்லீஸ்ட் ஒரு 4 hours 5 என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுன்ற விதத்தில் அவங்களோட ஆதங்கம் நல்லா தெரியும். அதே போன்று இங்கே வந்து மீடியா பர்சன்ஸ் பொறுத்தவரையில் இத்தனை ரெக்வஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறோம், மீடியா பர்சன்ஸ் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க சார் உள்ளே போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஜனநாயக நாடு, ஒரு ரிலீஃப் எஃபர்ட்ஸும் எனக்கு புரியுது, பட் மக்களுக்கு தெரிவிக்கிறது எல்லா மக்களும் வந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் மீடியா மூலமாக என்ன ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ள என்ன விதத்தில் வந்து இங்கே வந்து இந்த எஃபர்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியுது. உங்களோட கண் மூலமாக தான் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. உங்களையும் பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுறதே இல்லை, உங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து பொறுத்தவரையில் நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்ற விதத்தில் தான் உங்களையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் மூடி மிதக்கின்ற அரசாங்கமாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்த்தேன் நான், கன்சர்ன்டாக யார் ரெஸ்பான்சிபிள், ஒரு எக்ஸ் எம்பின்ற விதத்தில் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் இந்த என்டையர் ஆப்ரேஷன்ஸ் பொறுத்தவரையில், ஏன்னா NDRF இருக்குது SDRF இருக்குது எல்லாருமே வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் வில் பி தேர் உல் கேரிங் வில் பி கேரிங் அவுட் த என்டையர் ஆப்ரேஷன். அந்த பர்சன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லுவேன், அந்த பர்சன்கிட்ட பேச முடியல. அவங்களா சொல்லக்கூடிய தகவல் தான், அவங்க கூட இருக்க அஃபிஷியல்ஸ் அவங்களா சொல்லக்கூடிய தகவல் தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த விதத்தை பொறுத்தவரையில் இத்தனை நாட்கள் ஆச்சு, இப்போ இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது, இன்னும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அவங்க சொல்லக்கூடிய விதத்தை பார்க்கும்போது தண்ணியை பொறுத்தவரையில் இன்னும் இருக்குது அப்படின்னு, தண்ணியை எடுக்கணும் அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் உண்மையான டேட்டா தெரியும், ஏன்னா எவ்வளோ ஆழன்றது தண்ணி வச்சு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. தண்ணி மேலே இருக்குது, இது எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ நாள் ஆகும். ஆனால் இது உங்களுக்கும் தெரியப்படுத்துறதில்ல, கே போராடி உள்ளே போயிருக்கக்கூடிய எனக்கும் தெரியப்படுத்துறதில்ல, பேரண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்துதில்ல, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் தெரியப்படுத்துதில்ல. ஆக மொத்தம் ஒரு மூடி மறைச்சி இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது. ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக அது ஒட்டுமொத்தமாக கேரி அவுட் பண்ணுற ஆப்ரேஷன் சார்ந்திருக்கக்கூடியதுன்னு பேசல. இங்கே இருந்தாங்க அஃபிஷியல்ஸ் பொறுத்தவரையில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய வாய்வழி இருந்துதான், அதை பொறுத்தவரையில் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ தண்ணி ஒன்றும் இருக்குது அப்படின்ற விதத்தில் தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தண்ணி ஒன்றும் இருக்குது ரிலீஃப் எஃபர்ட்ஸ் மேக் பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க.
உண்மையாவே உங்ககிட்ட பொறுத்தவரையில இதுக்கான பிரஸ் ரிலீஸ் அவங்க கொடுக்கணும். அவங்க அதே போல அவங்க பேரண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் பொறுத்தவரையில இதெல்லாம் உண்மையா தெரிவிக்கணும். இதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை. இது கூட செய்யாம இந்த அரசாங்கம் பொறுத்தவரையில இந்த மாதிரி ஒரு மறைக்கிற விதத்துல இந்த அரசாங்கம் பொறுத்தவரையில செயல்பட்டு கொண்டிருக்காங்க. எப்படியும் அவங்க அவங்களுக்கு தான் வெளிச்சம். எப்படி எதுக்காக மறைக்கணும், எதுக்காக இந்த கிரீன் ஷீல்டை பொறுத்தவரையிலும் போடணும்னு அவங்களுக்கு தான் கேட்கணும். ஒரு ஒரு ஆப்ரேஷன்னு நாங்கள் குழந்தை விழுந்துருச்சு ஓகேங்களா, இரவு பகல் பாராமல் சி விஜயபாஸ்கர் அண்ணன் வந்து பொறுத்தவரையில் அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. உங்களுக்கு ஓப்பனாக நாங்கள் சொன்னோம், அவர் ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துட்டே இருந்தார், ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு தடவை சொன்னார் இந்த வேலை பண்ணுறோம் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே யாருமே ரெஸ்பான்சிபிள் பர்சனாக எந்த விதத்தில் உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறதில்ல, ரிலேட்டிவ்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணுறது நம்மளை காட்டிலும் இருக்கிறது ரிலேட்டிவ்ஸ், அவங்க அம்மா அப்பா இவங்ககிட்ட தான் பொறுத்தவரையில் கம்யூனிகேஷன் பண்ணோம். அப்படி கூட அவங்க வந்து பொறுத்தவரையில் டேக் இட் ஈஸி பாலிசியாக இருக்கிறாங்க. சென்னை ஃப்ளட்டு வந்து அதே அரசாங்கம் திமுக சார்ந்த நபர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த விஷயத்தை மறைமாற்ற முயற்சி அப்படின்னு சிலர் விமர்சிக்கிறாங்க. உண்மையா அவங்களுடைய பார்வை பாருங்க, இப்போ உள்ளே இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிறவங்கள ரெஸ்கியூ பண்ணணும், அதுக்காக அவங்க பொறுத்தவரையில் வந்து போராடிட்டு இருக்காங்க. இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் அவங்க போராடலைன்னா மக்கள் தெரியாது, அவங்க பாட்டு கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அவங்க. ஆனாலும் அவங்க உட்காந்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு எதிர்கட்சின்ற முறையில் நிஜமாகவே இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது இந்த விதத்தில் தான் நாங்கள் பார்க்க வந்துருக்கோம். ஓகே, நாங்கள் பார்த்து உள்ளே கேட்டால் யாரும் ரெஸ்பான்சிபிளாக சொல்ல மாட்டாங்க, நீங்கள் கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ் கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் என்ன தான் அவங்களுக்கு அப்படி பெரிய ஒரு விஷயம் தெரியல, இதை வந்து மூடி மறைச்சி என்ன தான் அவங்க சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அரசாங்கமாக தான் இருக்கும். ஒரு ரிலீஃப் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பொறுத்தவரையில் டிரான்ஸ்பரண்டான முறையில் இருக்கும். எங்கள் அரசாங்கம் எப்போதுமே பொறுத்தவரையில் எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் தலைமையில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது இதுன்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் உங்களுக்கு சொல்லிவிடுவோம், ஏதோ இமீடியட் டெவலப்மெண்ட்ஸ் இருந்ததா, ஏதோ ட்ராபேக்ஸ் இருந்ததா, ஏதோ போகிறதுல சின்ன விஷயம் ஏதோ ஒரு சர்க்கிள் இருந்ததுனா உங்ககிட்ட நாங்கள் சொல்லிவிடுவோம் டிரான்ஸ்பரண்ட்டாக. சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் 24 மணி நேரம் உழைக்க தயாராக தானே இருக்கணுன்ற விதத்தில் உங்களுக்கு வெளிப்படையாக நாங்கள் போட்டு காமிச்சிடுவோம். ஆனால் இங்கே பொறுத்தவரை மூடி மறைச்சி என்ன தான் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியும். வடசென்னையில் வெறும் நாலு நாளாக இருக்காங்க, இது முதல்ல இது பண்ணிவிடும்பா, இது பண்ணிவிடும். அங்கே போய் யாருமே எதுவுமே பார்க்கல, மக்களுக்கு தண்ணியும் இல்லை, குடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு. இந்த அரசாங்கத்தை பற்றி ஊர் உலகத்துக்கு நன்றாக தெரிகிறது. இந்த அரசாங்கம் பொறுத்தவரையில் ஒரு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா மக்கள் ஏமாத்திலாம் நினச்சாங்க, அந்த பிம்பம் நல்லா உடஞ்சிடுச்சு. ஏனென்றால் இவங்க இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் மக்கள் பணியை முதன்மையாக வச்சு இந்த அரசாங்கம் ரன் பண்ணல. அந்த விதத்தில் பொறுத்தவரை மக்கள் பணியெல்லாம் இவங்க செய்யவே மாட்டாங்க. அதனால தான் இவங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2011 இவங்க வீட்டுக்கு அனுப்புனது ஒட்டுமொத்தமாக மக்கள் முடிவு பண்ணி வீட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த மாதிரி தான் இவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நாங்கள் மக்களுக்கு வந்து குடிக்க தண்ணி இல்லை, பால் இல்லை, எதுவுமே இல்லை, அந்த மழை தண்ணியிலே நடந்துட்டு வராங்க. இது சில அடிப்படை அரசாங்கத்துக்கு காது கொஞ்சமாவது இருந்து கேட்டு செவிசாய்ச்சி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசாங்கம் கேட்கறதுக்கு கூட ஒரு சக்தி இல்லாத அரசாங்கம். அது நம்ம எதை சொன்னால் நம்மளை எதிர்த்து பேசுகின்ற அரசாங்கம், நம்ம மக்களுக்காக நம்ம வந்து சொல்கிறோம் ஒரு விஷயத்த அப்படின்னா இந்த அரசாங்கம் அலட்சியப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கிட்ட நம்ம என்ன தான் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள்.